ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் 95 நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள்.
வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். என்னை பின் செல் என்றவரே, ஜெபிக்க கற்று தந்தவரே, மகிழ்ச்சியாயிருங்கள் என்றவரே, கேட்பவன் பெறுவான் என்றவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. திருப்பாடல் 90. ஆண்டவருடைய பேரொளி நம்மீது ஒளிரட்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பேதுரு எழுதிய 2:3:8 சொல்லுகிறது, ஆண்டவர் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன என்று. ஆண்டவரே தலைமுறை தோறும் நமக்கு புகலிடம். அவரிடம் அடைக்கலம் தேடுகின்ற பொழுது வாழ்நாளெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு திருப்பாடல் 90 வாசிக்க கேட்போம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உம் பார்வையில் உள்ளன. வெள்ளமன மானிடரை நீர் வாரிக்கொண்டு செல்கின்றீர். வைகரையில் மறந்துவிடும் கனவு போலவும் செழித்து முளைக்கும் புல் போலவும் அவர்கள் ஆவார்கள். காலையில் அது தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் அது வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர், மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80. அவற்றில் பெரும்பகுதியோ துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் யார்? உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் யார்? எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், ஞானமிகு உள்ளத்தை அப்பொழுது பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கழிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் ஐந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும், ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. தட்டுங்கள் திறக்கும் என்றவரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றவரே, நன்மை செய்யுங்கள் என்றவரே, கலங்க வேண்டாம் என்றவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன், உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை
சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறை அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். இன்றைய அருள்வாக்கு யூதித் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 25 மற்றும் 26. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய் மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபதோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நேர்மையாளர்களே, ஆண்டவரிலாக மகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. சக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல.
இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே. ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுக்கள். எல்லாம் வல்ல தந்தையே, விண்ணகமும் அது மேன்மையை கொள்ள இயலாது. இருப்பினும் உம் மகன் வழியாக நாங்கள் சொல்ல கற்றுக்கொண்டதாவது, தந்தையே உமது ஆட்சி வருக, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை புகழ்கிறோம், எல்லா மக்களின் உள்ளங்களிலும் உமது திருப்பெயர் தூயது என போற்றப்படுவதாக, தந்தையே உமது ஆட்சி வருக. இன்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை வாழ உதவியிருளும். இவ்வுலகிலும் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்தருளும். தந்தையே உமது ஆட்சி வருக. நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர், அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனதிடனை தாரும். தந்தையே உமது ஆட்சி வருக. தந்தையே, எங்கள் சோதனைகளில் எங்களோடு இருந்தருளும். நாங்கள் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். தந்தையே உமது ஆட்சி வருக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும், நம்முடைய இதய இயக்கங்களையும், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. கடவுளாகிய ஆண்டவரே, பூமியை கை கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை ஒப்படைத்தீர். அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தீர். உமது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு இன்று உமது அருளை தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின்
கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.